அம்மாவின் அரசு கடந்த ஆட்சிகளில் மிக சிறப்பான இந்த பொங்கல் தொகுப்பு மற்றும் வறுமை கோட்டிற்கு வாழும் மக்கள், ஏழை எளிய மக்கள் பயன்பெறும் வகையிலேயே ஆண்டுதோறும் அவர்களுக்கான ஊக்கத்தொகையை கொடுத்து சீரும் சிறப்புமாக செய்து வந்தார்கள். அதை நினைவில் கொண்டு இன்று நம்முடைய புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் குறிப்பாக இந்த வருடம் பொங்கல் தொகுப்பை மட்டும் முதலில் அறிவித்து அந்த தொகுப்பில் பார்த்தீங்கன்னா தெரியும், ஒன்றுமே இருக்காது. பொங்கல் தொகுப்பில் புழுத்து போன அரிசியும் ஒன்றுத்துக்கும் உதவாத ஒரு கரும்பும் ஒரு பேருக்கு சொல்லக்கூடிய அளவில் மக்கள் பயன் பெறாத வகையில் இவங்க பார்த்து செய்கிறாங்களா பார்த்து கொடுக்குறாங்களான்றலாம் கடவுளுக்கு தான் தெரியும். ரொம்ப மோசமான இந்த பொங்கல் தொகுப்பு இது. குறிப்பாக ஆர்கே நகர் அம்மாவுடைய தொகுதி ஏறத்தாழ ஒரு 30,000 குடும்பங்கள் நம்ம மழை வெள்ளத்திலிருந்து கண்டினியூவாக வந்து பயன்பெறும் வகையில் நம்முடைய பொதுச்செயலாளருடைய மேலான அறிவுறுத்தலின் பேரில் நல உதவிகளை வழங்கி கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் நம்முடைய பசுமை வழிச்சாலையில் புரட்சி தமிழர் அவர்கள் ஏறத்தாழ 5,000 குடும்பங்களுக்கு இந்த பொங்கல் தொகுப்பினை வழங்கியுள்ளார். பாராட்டுதலுக்குரியது, போற்றுதலுக்குரியது. அந்த தொகுப்பில் பார்த்தீங்கன்னா 1 கிலோ பச்சரிசி, தரமான பச்சரிசி, 1 கிலோ சர்க்கரை, 1/2 கிலோ வெல்லம், பச்சைப்பருப்பு 150 கிராம், ஒரு முழு செங்கரும்பு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, லோட்டில் பார்த்துருப்பீங்க. இது மாதிரி வந்து தமிழ்நாடு முழுக்க அண்ணன் அவர்கள் எல்லோருக்கும் கொடுக்க சொல்லி, அதில் குறிப்பாக ஆர்கே நகர் அம்மாவுடைய தொகுதி அந்த தொகுதியிலிருந்து இன்றைக்கி அண்ணனை வந்து பார்த்து பொங்கல் வாழ்த்து சொல்லி அவர் திருக்கரங்களால் ஏறத்தாழ இன்று 2,000 குடும்பங்களுக்கு இன்று 2,000 குடும்பம், நாளை 2,000 குடும்பம், அடுத்த நாள் 1,000 குடும்பங்களுக்கு இந்த பொங்கல் தொகுப்பு ஆர்கே நகர் வறுமைக்கு கோட்டிற்கு கீழே மிகவும் பின்தங்கிய நிலையில் இருக்கும் குடும்பங்களை தேடி அவர்களுக்கு கொடுக்க உள்ளோம். அதற்காக இன்று அண்ணன் இந்த நிகழ்வை துவக்கி வைத்தார். துக்ளக் தர்பார் நடக்கின்ற ஆட்சி அது அப்படி தான் இருக்கும். சொல்வது ஒன்று, செய்வது ஒன்று. இவங்க ஆட்சி காலத்தில் இருந்தப்போ முரண்பாடான பேச்சு தான் இவங்களது, பொய்மை தான். ஒன்லி எல்லாரையும் மக்களை ஏமாற்றும் இந்த அரசு, மக்கள் மிக விரைவில் இந்த நாடாளுமன்ற தேர்தலாகட்டும் வருகின்ற சட்டமன்ற தேர்தலாகட்டும் மிகப்பெரிய அளவில் படத்தினை போட்டுவார்கள்.